அனைவருக்கும் வணக்கம். இது வந்து பெஸ்ட் தமிழ் டுடோரியல். நான் உங்கள் பாபு. இப்போ பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதம் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஐயப்பருக்காக நீங்கள் வந்து மாலை போட்டிருப்பீங்க, இனிமேல் மாலை போடுவீங்க. ஸோ மாலை போட்டுட்டு நீங்கள் விரதம் இருந்துட்டு இப்போ நீங்கள் வந்து மலைக்கு போகிறீங்க அப்படின்னா, ஸோ வந்து ஐயப்பரை பார்க்குறதுக்கு வந்து நீங்கள் எப்படி புக் பண்ணுறது, ஆன்லைனில் வந்து எப்படி வந்து டிக்கெட் புக் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் வந்து எந்த டைமிங்கில் வந்து நீங்கள் புக் பண்ணிக்கிறோன்னா புக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணுங்கிற ஃப்ரீக்வெண்ட் டைமு ஃப்ரீக்வெண்ட் டேட்டில் வந்து உங்களுக்கு டிக்கெட் அவைலபிள் இருந்தது அப்படின்னா, ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து ஆன்லைனில் புக் பண்ணலாம். அது எப்படி அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் வந்து அஃபிஷியல் வெப்சைட். அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க் வந்து வீடியோ கீழே கொடுத்துருக்குறேன். அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா www.sabarimalaonline.org அப்படிங்கிற இந்த லிங்க் தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் கேட்குது. ஆல்ரெடி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா டைரெக்டாக நீங்கள் லாகின் பண்ணலாம். இல்லை ரிஜிஸ்டர் பண்ணலை அப்படின்னா இங்கே பக்கத்தில் இருக்கிற ரிஜிஸ்டர் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணணும். ஸோ உங்களோட ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணணும். அதுக்கடுத்து உங்களோட நேம், ஃபஸ்ட்டு நேம், லாஸ்ட்டு நேம், மொபைல் நம்பர். ஸோ மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். ஸோ அதனால் என்ன மொபைல் நம்பர் வந்து உங்கள் கையில் அவைலபிள் இருக்கோ அந்த நம்பரை என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ டேட் ஆஃப் பர்த், அப்புறமேட்டு ஜெண்டரோட டீட்டெயில்ஸ், ஸோ அட்ரஸ், இந்த ஸ்டார் போட்டிருக்கிற எல்லாமே நீங்கள் என்ட்ரி பண்ணிங்கன்னா மட்டும்தான் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும். ஸோ அட்ரஸ் லைன் 2, கண்ட்ரி, ஸ்டேட், டிஸ்ட்ரிக், பின்கோடு. அதே போல் வந்து ஐடி ப்ரூஃப் வந்து ஏதாவது ஒன்று கேட்டிருக்காங்க. ஸோ என்ன ஐடி ப்ரூஃப் நீங்கள் கொடுக்குறீங்களோ, ஆதார்னால் ஆதார் நம்பர் கொடுத்தீங்கன்னா அதோட நம்பர். ஸோ அந்த மாதிரி வந்து எது நீங்கள் கொடுக்குறீங்களோ, டிரைவிங் லைசன்ஸ்னால் அதோட நம்பர், இந்த மாதிரி வந்து என்ன ஐடி ப்ரூஃப் கொடுக்குறீங்களோ அதோட நம்பர் வந்து இதில் நீங்கள் என்ட்ரி பண்ணணும். பண்ணிவிட்டு உங்களோட இமெயில் ஐடி வந்து உங்களோட இமெயில் ஐடி இதில் என்ட்ரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த இமெயில் ஐடிக்கு பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணுங்கள். அந்த பாஸ்வேர்டோட ரிப்பீட் வந்து இதில் டைப் பண்ணிவிட்டு ஐ அக்ரி த டைம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுங்க, இதை டிக் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் கொடுக்குற பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் கேஸில் ஒரு லெட்டர் இருக்கணும், லோயர் கேஸில் ஒரு லெட்டர் இருக்கணும், ஸ்பெஷல் கேரக்டர் ஒரு லெட்டர் இருக்கணும், நம்பர் ஒரு லெட்டர் இருக்கணும். இதை நீங்கள் வந்து கரெக்டாக கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் நெக்ஸ்ட்டு போகும். ஸோ நான் அந்த மாதிரி ஒன்று கொடுத்துட்டேன், கொடுத்துட்டு கண்டினியூ கொடுக்குறேன். ஸோ கொடுத்த உடனே உங்களோட மொபைலுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த மொபைலோட ஓடிபி வந்து என்ட்ரி பண்ணுங்கள், கொடுத்துட்டு சப்மிட் கொடுங்க. ஸோ சப்மிட் கொடுத்த உடனே மொபைல் நம்பர் வெரிஃபைடு சக்ஸஸ்ஃபுல்லி, ப்ளீஸ் கிளிக் ஹியர் டு லாகின் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இங்கே கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து உங்களோட மொபைல் உங்களோட இமெயில் ஐடி போட்டு நீங்கள் என்ன பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணீங்களோ அதை வச்சு லாகின் பண்ணுங்கள். ஸோ லாகின் பண்ணதுக்கப்புறம் ப்ளீஸ் ஆட் மெம்பர்ஸ் டு ப்ரிக்ளைம் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து எத்தனை பேர் போகிறீங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே, இண்டிவிஜுவல் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணணும். ஸோ உங்களோட சொந்தக்காரங்க யாராவது இப்போ உங்க கூட வர்றாங்க அப்படின்னா, ஸோ அவங்களோட அட்ரஸ், ஃபோன் நம்பர், இந்த மாதிரி வந்து இண்டிவிஜுவலாக அவங்களோட அட்ரஸ் எல்லாமே வந்து நீங்கள் வந்து இதில் என்ட்ரி பண்ணணும். ஸோ அந்த மாதிரி என்ட்ரி பண்ணுறீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க. இப்போ வந்து ஏற்கனவே நான் ஒரே ஒரு அட்ரஸ் மட்டும் என்னோடது என்ட்ரி பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து ஆட் பில்கிராம் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணனீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து இண்டிவிஜுவலாக நீங்கள் எத்தனை பேர் தொடர்ந்தோட என்ட்ரி பண்ணிக்கலாம். ஸோ ஃபேமிலியாக போகிறீங்க, அப்பாவோடது அம்மாவோடதுன்னா தனித்தனியாக நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். ஸோ இதெல்லாமே ஆட் பண்ணினதுக்கப்புறம் விர்ச்சுவல் கியூ அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் போங்க. எத்தனை பேர் போகணும்னு விருப்பப்படுறீங்களோ இண்டிவிஜுவல் அவங்களோட பேர் அட்ரஸ் வந்து இண்டிவிஜுவலாக நீங்கள் வந்து இதில் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து விர்ச்சுவல் கியூ அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு போங்க. ஸோ இதில் போயிட்டு எந்த டேட்டில் வந்து நீங்கள் போகணும்னு விருப்பப்படுறீங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 23ஆம் தேதி ஃபுல்டும் காமிக்குது. ஸோ 24, 25 இந்த மாதிரி க்ரீனாக இருக்கிறது தான் வந்து அவைலபிள் இருக்குங்கிறது அர்த்தம். ஸோ இந்த டேட்டில் எந்த டேட்டில் வந்து நீங்கள் போகணும்னு விருப்பப்படுறீங்களோ அந்த டேட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 24 நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ 24 செலக்ட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் ஒரே ஒரு சீட் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது. ஸோ 25 செலக்ட் பண்ணுறேன். 25 செலக்ட் பண்ணுறப்ப டேட் வந்து பார்த்திங்கன்னா 11 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் இவ்வளோ அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ இந்த மாதிரி அவைலபிலிட்டி இருக்குது. இந்த டைமில் எந்த டைம் வந்து உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்குமோ அந்த டைம் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து டெம்பரரியாக வந்து இந்த டைம் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த டைம் செலக்ட் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா
யூ ஆர் ரிக்வஸ்ட் டு ரிப்போர்ட் கணபதி டெம்பிள் பம்பா 10:30 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ 12 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் நம்ம வந்து புக் பண்ணுறோம் அப்படின்னா 10:30 மணிக்கு வந்து நம்ம கன்ஃபார்மாக அங்கே இருக்கணும், அப்போ தான் வந்து டிக்கெட் இன்ஃபர்மேஷனும் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது முன்னாடியே நீங்கள் வந்து 12 மணி to 1 மணிக்குள்ளார நீங்கள் சாமியை பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் ஆன்லைன் டிக்கெட் புக் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ 10:30 மணிக்கு நீங்கள் வந்து அங்கே இருக்கணும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குரூப்பாக வந்து போகிறீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லை செல்ஃபாக போகிறீங்கன்னா இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு பிரசாதம் ஏதாவது வேணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா, ஸோ இந்த அதோட டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஆப்பம் இந்த மாதிரி வந்து நெய் இந்த மாதிரி வந்து அதோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு ஏதாவது வேணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலாக எல்லாமே ஒரு ஒரு குவான்டிட்டி நான் செலக்ட் பண்ணேன், 255 அமௌண்ட் வந்திருக்கு. ஸோ இதை ஆட் டு விஸ்ட் லிஸ்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து ஆட் பிளேகிராம்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து புதுசாக ஆட் பண்ணிக்கலாம், யாராவது உங்கள் கூட வர்றவங்கக்கிட்ட, இல்லை ஏற்கனவே நீங்கள் ஆட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா செலக்ட் பிளேகிராம் கொடுத்துடலாம். ஸோ விஸ்ட் லிஸ்டில் வந்து ஆட் ஆகிடுச்சு, ப்ரொசீட் கொடுக்குறேன். ப்ரொசீட் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் கியூ வந்து 12ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதி வரைக்கும் வந்து கொடுத்துருக்கு. பிரசாதம் பண்ணியாவது 5 கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து உங்களோட பேமெண்ட் வந்து செலக்ட் பண்ணுங்கள், செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரொசீட் டு பே கொடுங்க. ஸோ கொடுத்தீங்க அப்படின்னா கார்ட்ஸ், நெட் பேங்கிங், கேஷ் அண்ட் கார்டு, யூபிஐ இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. இதை செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து பேமெண்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட டிக்கெட் வந்து நீங்கள் கேட்ட டேட்டில் வந்து கேட்ட டைமில் வந்து உங்களோட டிக்கெட் வந்து புக் ஆகிடும். பட் ஆனால் நீங்கள் என்ன டைம் போகிறீங்க அப்படின்னா அந்த டைமை விட ஒரு 1.5 hours முன்னாடியே வந்து நீங்கள் அங்கே வந்து இருக்கணும். ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணி வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். புக் பண்ணிவிட்டு அந்த டைமுக்கு நீங்கள் ஈஸியாக போன உடனே வந்து நீங்கள் சாமியை பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை நீங்கள் எதாவது சொல்ல விருப்பப்பட்டீங்கனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். யாராவது சபரிமலைக்கு போகிறவங்களுக்கு ஆன்லைன் டிக்கெட் புக் பண்ணுறது எப்படின்னு தெரியலை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது தெரியல அப்படின்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருப்பேன், ஈஸியாக வந்து புரியும். இதே போல் நிறைய வீடியோ வந்து என்னோடய சேனல்லையும் இருக்குது, அதையும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.